நடிகர் சூர்யாவின் தந்தையும் தமிழ் சினிமாவின் மார்க்கண்டேயன் என்ற புகழ்பெற்றவருமான நடிகர் சிவகுமார் மீது தற்பொழுது திருமலை திருப்பதியில் வழக்கு பதிவு ஒன்று செய்யப்பட்டு உள்ளது. தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நடிகர்களுள் ஒருவராக இருப்பவர் நடிகர் சிவகுமார். மிகவும் ஆகச்சிறந்த ஆன்மீகவாதியாகவே இவர் பார்க்கப்பட்டு வருகின்றார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மேடை ஒன்றில் பேசிய அவர், திருமலை திருப்பதியில் பணக்காரர்களுக்கு ஒரு விதமான மரியாதையும் ஏழைகளுக்கு ஒரு விதமான மரியாதையும் வழங்கப்படுவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அங்கு தீண்டாமையும் இருக்கின்றது என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து 2020 ஏப்ரல் 29 அன்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ள விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் பி சுப்பிரமணியம் ரெட்டி இது குறித்த புகாரை பதிவு செய்து உள்ளார். இவர் திருமலை திருப்பதிக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவும் மேலும் தவறான தகவலை பரப்புவதாகவும் புகார் வந்ததை அடுத்து போலீசார் பதிவு செய்தார். இந்த புகாரை அளித்தவர் ஏப்ரல் 26 அன்று இந்த புகாரை அளித்தவர் தமிழ் மாயன். இவருடைய புகாரின் காரணமாகவே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. மேலும் செக்ஷன் 500, 505(1)(b) உள்ளிட்ட பிரிவுகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. தற்பொழுது எஃப்ஐஆர் காப்பியும் இணையத்தில் வெளியாகி உள்ளது. சிவகுமார் கூறுவது போலவே உண்மையில் இவ்வாறுதான் திருமலை திருப்பதி நடந்து கொண்டு உள்ளதா? இந்த எஃப்ஐஆர் குறித்த தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.